ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பார்ட் டூ பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் என்னென்னலாம்னா, பார்ட் டூவில் இப்போ நம்ம பனானா போட்டிங் பார்ப்போம், லைம் ஸ்டோன் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷன் போயிடும். இது வந்து இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு எல்லோரும் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். எல்லோரும் டயர்டாக இருக்கிறனால அவங்கவுங்க ப்ளேஸில் அப்படியே நார்மலாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது இங்கேருந்து போய் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பனானா போட்டிங் தான் போவோம். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மார்னிங் வந்து பஸ்ஸும் பிரேக் டவுன் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் வந்து 3:00 தான் லஞ்ச் ஏதாச்சு, 3:30-4:00 ஆயிடுச்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு. நல்ல குளிர் இருக்குது, அதனால் எல்லோரும் இதுதான் வந்து பனானா போட்டிங் நம்ம பார்க்குறது. இங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி ரவுண்ட் அடிப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பனானா போட்டிங்கில் 5 மெம்பர்ஸ் வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அதை வந்து இந்த போட்டோட கயிறை வச்சு கட்டிடுவாங்க. இதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணும், அதாவது எந்த சைடு சாயுதோ அந்த சைடு நம்ம சாயாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் சாஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து விழாது. பட் இவங்க பேலன்ஸ் இல்லாதனால கீழே விழுந்துட்டாங்க. இதே மாதிரி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பனானா போட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, செகண்ட் ட்ரிப்பு, அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாருமே தி ஷுட் வியர் ஃபார் லைஃப் ஜாக்கெட்டாக, லைஃப் ஜாக்கெட் வியர் பண்ணிட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட் ட்ரிப்பில் அவங்க விழுந்துட்டாங்க, இப்போ செகண்ட் இதில் வந்து அடுத்த பேட்ச் வந்து போயிட்டுருக்காங்க. இதில் எல்லாருமே போகலாம், லேடிஸ் போகலாம், ஜென்ஸ் போகலாம், பட் கிட்ஸுக்கு வந்து அலௌட் கிடையாது. கிட்ஸ் வந்து நார்மலாக மேலேருந்து வியூவபிள் மாதிரி வியூ பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 2-3 ட்ரிப் போயிட்டாங்கன்னா அதை பார்க்குற மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே போகணும்னு நினச்சிட்டு போவாங்க. இட் வில் பி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னும். அதே மாதிரி தான் இப்போ பார்க்குறீங்க, அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லை, ஒரே சைடே எல்லோரும் டேர்ன் ஆகுறனால அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்படியே லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கனால ஜஸ்ட்டு கையை வச்சு நார்மலாக வாட்டரில் ஸ்விம் பண்ணால் மட்டும் போதும். சப்போஸ் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, கையை நம்ம வந்து உயர்த்தி காமிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்டிங்லாம் அந்த சைடு தானே போயிட்டே இருக்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்க்யூ பண்ணுவாங்களாம். நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிப்பை விழுந்துருச்சு, செகண்ட் ட்ரிப்பை வேறு நியூ மெம்பர்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இவங்களை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் லேடிஸ்க்கு தான் இது என்னென்னா ரொம்ப ஆழமாக இருக்குமா, அதாவது ஒரு லேடி 2 லேடி மாத்திரம் போகும்போது எப்படின்னா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது மற்ற கூட இருக்கிற ஜென்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு பொண்ணு போய் பயந்துருச்சு. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்து பயந்துட்டு தண்ணி மூக்குள்ள எல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்க்யூ பண்ணி அப்படி வந்ததுக்கப்புறம் கண்ணெல்லாம் சிவந்து ரொம்ப இதாயிருச்சு. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மனதைரியம் இருக்கணும், அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்விம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்விம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கையை வச்சு ஜஸ்ட் அடிச்சுட்டே இருந்தோன்னா அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்படி இது மாதிரி உட்காந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு அடுத்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதேமாரி இது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக இதை பார்க்கும்போது நல்ல ஒரு ஆப்ஸம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானும் போனேன், பட் அந்தளவுக்கு பயப்படலாம். இட் வில் பி ஓகே. பட் ஃபஸ்ட் டைம் மற்றவங்கள பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரில, ஏன்னா போனவங்களே நிறைய டைம் போயிட்டுருந்தாங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் இருக்கிறனால குளிருதுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பை பிளான் பண்ணி அடுத்த லைம் ஸ்டோன் பார்க்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம். லைம் ஸ்டோன் அப்படின்றது எப்படின்னா, அந்த கல் வந்து விலை உயர்ந்த கல், அந்த சைடில் அவ்வளோக்கு நிறுத்த மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நம்ம அந்த கல்லை எடுக்கவும் கூடாது. இது இந்த பார்க்குறீங்களா, அந்த பாறை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, குகை மாதிரி, இதுதான். இந்த சைட்லலாம் உருண்டு உருண்டையாக கல் இருக்கும், அந்த கல்லை நம்ம பார்க்கலாம். பார்த்தா அப்படியே வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும், அதோட அது வந்து நல்ல காஸ்ட்லியான கல். பட் தே வில் நாட் அலோவ் டு டேக் தோஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல். ஓகே, அதனால ஜஸ்ட் வியூவபிள்க்கு மட்டும் நம்ம வந்து இப்படி பார்த்துக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் பிக்கப் லொக்கேஷன் எங்கேன்றது. அதாவது துபாயில் 2 ஏரியா இருக்கும், அதில் எங்கேன்றது நம்ம வந்து டிசைட் பண்ணி சொல்லிடணும். அந்த இடத்துல இருந்து ஏறினா தான் நமக்கு நல்லது. அடுத்து வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டே போகணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிட்டோன்னா, ஏன்னா அங்கே போகணுன்னு நமக்கு அவ்வளோக்கு ஃபுட்டு உடனே கிடைக்காது, அதனால முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு வின்டர் டைமில் போவீங்க அப்படின்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாமே எடுத்துக்கோங்க. சோக்ஸ்லேருந்து காதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கோங்க, ஏன்னா நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகல ரொம்ப அஃபெக்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் பேங்கு, மொபைலில் எல்லாம் சார்ஜ் தீர்ந்துடும் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால, அதனால் பவர் பேங்க் நல்லா ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி,
சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு ஃபுட் அவ்வளோக்கு எந்த டைமும் கிடைக்காது, அதனால் நீங்களே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிருங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு விசா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீப் அடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு போயிருங்க. 1 or 2 அது கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஸ்விம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நனைஞ்சிருமா, அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கள் கூட வந்த ஒருத்தவங்க என்னென்னா ஒரு பஸ்ஸில், அதாவது பிக்கப் லொக்கேஷன் ஒன்று சொல்லி வேறு லொக்கேஷனில் ஏறிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா அவங்களோட விசா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அங்கே இமிக்ரேஷன், இந்த பஸ்ஸில் வரல அப்படின்ட்டு. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணாதீங்க. ஓகே, கோ ஹெட் அண்ட் என்ஜாய் வெல்.